ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் டயட் ரெசிபி பார்க்க போகிறோம். புதுசாக டயட் இருக்கிறவங்களுக்கு மதிய சாப்பாட்டுக்கு ரைஸ்க்கு பதில் இதை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் ரைஸுக்கு பதிலாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு ட்ராப் தான் ஊற்ற போகிறோம், அதனால் எடுத்திருக்கேன். சால்ட்டும் அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடியும் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் பாருங்கள், சாப்பரில் போட்டு நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 டாப் ஆயில் விட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆயிலை கூட ஃபுல்லாக பேனில் போடுறதுனால ஃபுல் சைடும் நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இங்கே இப்போது நல்லா கொதிச்சிச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன் போடலாம். இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் கடுகு, உளுந்த பருப்பு எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா அது போட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து பொரியறதுக்காக டைம் எடுக்கும் இல்லையா. டைம் எடுக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்ற வேண்டியது இருக்கும், அப்போ தான் அது வெடிக்கும். அதனால் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்லை, டைரெக்டாக நீங்கள் ஆனியனே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டு வதங்க விட்டுருங்க. கொஞ்சமாக வதங்கினதுமே நீங்கள் அடுத்து மற்ற பொருளை சேர்த்துடலாம். இன்னொன்று சொல்கிறேன்னா, இந்த பேனில் தான் நீங்கள் செய்யணும். பேனில் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் விட்டுருக்க ஆயில் கூட, அந்த 1 டிராப் ஆயில் கூட பேன்லே ஒட்டிடும். ஏன்னா வெண்டைக்காய் வளவலன்னு இருக்கிறதுனால அந்த வளவளப்பு தன்மைக்கு வெண்டைக்காயோட கீழே ஒட்டிடுமே தவிர உங்களுக்கு காயில் வந்து ஆகாது. நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஆயிலே இருக்காது, சுத்தமாக ஆயிலே இருக்காது, ட்ரையாக தான் இருக்கும். அதுவும் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸுக்கு பதிலாக கூட இதை எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மிளகாய் கீறி போட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த மாதிரி வதங்கினதும் இப்போ வெண்டைக்காய் போடுறேன். நீங்கள் சிம்மில் வச்சே செய்யுங்க, ஏன்னா ஆயில் இல்லாததுனால கருகிரும் சீக்கிரமாக. அதனால சிம்மில் வச்சே செய்யுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் எடுத்து செய்யுங்க. நீங்கள் டயட் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் செய்யலாம். இதே மெத்தடில் நீங்கள் கேரட் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ரைஸுக்கு பதிலாக இது சாப்பிட்டா வயிறும் ஃபுல்லாயிரும், அட் த சேம் டைம் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிடிக்காது சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டுடுறேன். கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி விட்டுங்க, சிம்பிளே இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நல்லா கிண்டி விடுங்க. அந்த வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மைக்கு அது கீழே வந்துட்டு அந்த வளவளப்பு அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அது போக டைம் எடுக்கும். ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கனால அப்படியே இருக்கும், கருகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை இது பண்ணிகிட்டே இருங்க. இன்னொன்று, இந்த வளவளப்பு தன்மை போய் ட்ரையாக பொறிச்ச மாதிரி அப்படியெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி சாப்பிடக்கூடாது. வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த வளவளப்பு தன்மை போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சத்தே கிடைக்காது. வளவளப்பு தன்மை தான் வெண்டைக்காயோட சத்து. இப்போ நான் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கிண்டி விடுறேன். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணக்கூடாது, அந்த வளவளப்பு தன்மை இருக்கணும். கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை ஆகி நம்ம குக் பண்ணக்கூடாது, அப்படின்னா நம்ம டயட் இருந்தே வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி ரெடியானதும் நீங்கள் எடுத்துருங்க. இதை நீங்கள் ரைஸ்க்கு பதிலாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Thank you for watching.